தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் கலந்து நின்றான் ஏனினி கவலை நெஞ்சே இன் ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே ஜெய ஜெயசங்கர சங்கர மைத்ரிம் பஜத மகாபிரியவர்களும் சின்னஞ்சிரிஷிகளும் பகுதி நாலு ஏழி பாட்டியம்மை ஒருத்தி பெரியவாளிடம் வந்து நமஸ்கரித்தாள் சென்னைக்கு இடம் மாறிவிட்டதாகவும் அப்பளம் வடகம் இட்டு விற்று ஏதோ பிழைப்பதாகவும் சொன்னாள் உடனே அவளுக்கு இரண்டு புடவை கம்பளி போர்வை சென்னைக்கு திரும்புவதற்கு பயண சத்தம் யாவும் அருளினார் கருணாமூர்த்தி பாட்டி சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு ஒரு மடிசஞ்சி கிடைக்குமானா தேவலையே என்றாள் உடனே பணியாளரிடம் தேடி பார்த்து மடிசஞ்சி கொண்டு வருமாறு உத்தரவிட்டார் ஈந்தார் குருநாதர் கையால ஒரு ருத்ராட்ச மாலை என்று பாட்டி இழுத்தாள் புன்மறுவலுடன் ஒரு ருத்ராட்ச மாலை கொண்டு வர பாரிசதனை பணித்தார் கிருபாலு அவர் கொண்டு வர ஜபமாலை தந்த சத்குருநாதா என்ற திருப்புகழை பாட்டிக்கு ஸ்ரீ பெரியவாள் மெய் அனுபவம் ஆக்கினார் பாட்டி விடைபெற்றாள் இத்தனை பெற்றும் நிறைவடையாத ஓர் ஏக்கத்துடனேயே அவள் சென்றதாக தோன்றியது சிறிது தூரம் சென்றவள் திரும்பி வந்தாள் தயக்கத்துடன் என்னமோ ஒரு ஆசை பெரியவாளுக்குன்னு மடிமடியா அப்படாம் கருடாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஏத்துக்கணும் என்று விண்ணப்பித்தாள் பெற முடியாத நிறைவு கொடுப்பதில் தானே இருக்கிறது பாட்டியின் நிறைவின்மைக்கும் இதுதான் காரணம் என்று தெரிந்தது கடும் நியமம் காப்பவர் வயிற்றை அடியோடு கட்டியவர் அப்படிப்பட்டவர் பெரிவாள் என்று தெரிந்த போதிலும் ஊருக்கெல்லாம் தான் செய்து விற்கும் பண்டங்கள் அந்த திரு உதரத்துக்கும் செல்ல வேண்டும் என்ற அவாவை அவளால் அடக்க முடியவில்லை அவளிடம் கனிவுமயமாக ஸ்ரீசரணர் கூறினார் லோகம் நன்னா இருக்கணுமானா வேதம் இருந்துட்டே இருக்கணும் அப்படி இருக்க பண்ணுறதுக்காகத்தான் என்னால ஆனதெல்லாம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு ஆளை பாடசாலைகள் நசிச்சு போகாம காப்பாத்தி கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கே வேற எந்த எந்த படிப்பு படிச்சு தொழிலுக்கு போனாலும் கை நிறைய சம்பளம்னு இருக்கிற இந்த நாள்லயும் எம் வார்த்தைய கேட்டுண்டு சில தாயார் தோப்பனார் பசங்களை பாடசாலைக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கா என்ன நம்பிண்டு குழந்தைல உப்பு குடுத்துருக்க வரப்போற வேதம் போயிடாம கொஞ்சமாவது ரட்சிச்சு தான் எனக்கு உயிர் மாதிரி ஆனதுனால நீ என்ன பண்றேன்னா சின்ன காஞ்சிபுரத்துல மடத்து பாடசாலை இருக்கு அங்க சுந்தரம்னு சமையல் பாத்துக்கிறவன் இருக்கான் அவங்கிட்ட அப்பளா கருடாத்த கொடுத்து குழந்தைகளுக்கு வருத்து போட சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லு அதுகள் எத்தனையோ இருக்கும் அதனால சந்தோஷமா சாப்பிடும் அதுவே எனக்கும் சந்தோஷம் நம்ம நம்பிண்டு அதுகளை அனுப்பிச்சிருக்கிறதுக்கு பதிலா நாமும் ஒன்னு பண்ணினோம்ங்கிற சந்தோஷம் பெரியவாளின் உடலுக்காக கொண்டு வந்த தின்பண்டங்கள் அவரது உயிரான சிறுவர்களுக்கு செல்வதில் பாட்டியம்மையும் சந்தோஷமடைந்து ஆக்ஞைப்படியே செய்ய புறப்பட்டாள் ஜெய சங்கர ஹரஹர சங்கர